ஆதன் குடும்ப வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் செயலி உலகம் உங்கள் விரல செய்வில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி

மதித்தார் யார் மதிக்கலைங்கிறது தான் முக்கியம் நேரு காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸை வீழ்த்தி விட்டார் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் சொல்லலாமா நிச்சயமாக நேரு பிரதமர் என்று காமராஜ் இங்கே தமிழ்நாட்டில் கட்சி தலைவராக இருந்து முழுக்க தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி வராது காரணம் படையாட்சியார் ஏற்படுத்திய வன்னியர் எழுச்சி தான் முழுக்க முழுக்க காரணம் ராம்சாமி படையாட்சி வந்து பத்தொன்பது எம்எல்ஏக்கள வெற்றி பெற்றவரை திராவிட இயக்க முதல்வர்கள் வந்து யார் மதித்தார் யார் மதிக்கலைங்கிறதா அன்னைக்கு முக்கியம் கலைஞர் கருணாநிதி வந்து வன்னியர் சமூகத்தை ஒட்டி அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சிருந்தாருன்னு நீங்களே சொல்றீங்க ஆனா படையாட்சியரை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்றீங்களா இதுல பெரிய குடும்பம் என்னன்னா இலவகாத்த கிளியாட்டு வன்னியர்களை காமராஜ் ஏமாத்துறாருன்னு சொன்னேன் அண்ணா காமராஜரோட மோசமா வன்னியருக்கு பிரமித்துவம் கொடுத்தாரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர் மாற்று சமூகத்துக்கு என்ன மாதிரி நீதியை பெற்று தந்திருக்கிறார் எத்தனையோ எம்பிசி சமூகங்கள் வந்து இன்னைக்கு பலம் நடைஞ்சிட்டு நிச்சயமா அதற்கான முத விதையை போட்டது வந்து ராமசாமி தான் தங்களோட முதல் மீனவர்கள் என்றாலும் சரி தங்கள் முதல் நன்றியை வந்து செலுத்த வேண்டியது வந்து ராம்சாஹன் படையாச்சி என்ற சமூக நீதி காவலருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு நீதி போராளிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் வரலைங்கிறது காரணம் ஜாதி தான் காரணங்கிறதுல நம்ம மறுக்கவே முடியாது மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து பயிலிருக்கிறார்கள் போது கூட அவர் பூண்டு அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான கூடிய ஒரு சூழல் நாளைக்கு வரலாம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது சுதந்திர போராட்ட வீரரும் அதே போல சமூக நீதிக்காக பாடுபட்டவருமான எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியாருக்கு தமிழக அரசு மணிமண்டம் கட்டியுள்ளது நேற்றைய தினம் அது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திறக்கப்பட்டது அது எல்லோருக்கும் தெரியும் அடிப்படையில் திரு எஸ் எஸ் ராமசாமி உடைய அரசியல் வாழ்க்கை அவர் சமூகம் சார்ந்த வாழ்க்கை வன்னியர் சமூகத்தின் முதல் தலைவராக உருவெடுத்தவரே எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் என்று சொல்கிறார்கள் அதே போல அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது அவர் சமூக நீதிக்காக எந்தெந்த வகையில் பாடுபட்டார் என்று இன்றைக்கு தொடர்ந்து சமூக நீதிக்காக குரல் வரும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் எஸ் சார் ஆரம்பத்திலே சொன்னதுதான் சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் நீங்க சமூக நீதி அரசியலை தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க அவரை எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய அரசியல் பயணம் சமூக நீதிக்காக அவர் பாடுபட்ட விதம் அதே போல அவர் வந்து முத முத எம்பிசிக்கு அந்த கல்வி உதவித்தொகை பெற்று தந்தவர் அந்த பட்டியலை கொண்டு வந்தவர் திரு எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியார் தான் சொல்றாங்க இது குறித்தான முழு வரலாறு எஸ்எஸ் ராமசாமி படையாட்சியுடைய வரலாறு நீங்க சொன்னீங்கன்னா பொருத்தமா இருக்கும் சார் முதல்ல நேர்மறை சமூக நீதிக்காக நான் பாடுபட என்ன நீங்க அங்கீகரித்ததுக்கு நன்றி இல்ல நேர்கள் சொல்றாங்க அதை நிச்சயமா நிச்சயமா வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் மீனவர் போன்ற எம்பிசி சமூகங்களுக்கும் அதில் அவங்களுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்றும் அதே போல் வந்து முத்தரையர் யாதவர் கைகோளர் எனப்படக்கூடிய செங்குந்த முதலியார் விஸ்வகர்மா போன்ற தமிழகத்தில் பரவலாக இருந்து ஒரு இடத்துல அடர்த்தியாக இல்லாமல் ஆனால் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமூகங்களோட அதிக நீர் கிணி எண்ணிக்கிற இருக்கக்கூடிய யாதவர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்காகவும் நான் பாடுபட்டு இருக்கிறேன் நிச்சயமாக அந்த சமூகங்களோட அரசியல் அரங்கத்தில் அந்த சமூகங்களோட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பிரதிநிதித்த என்னால் வரும் நாட்களில் நான் உருவாக்கக்கூடிய கருத்து உருவாக்கத்தால் ஒரு நியாயமான ஒரு இஷ்யூவால நான் செய்ய முடியும் என்று நான் உறுதியாக கருது நல்ல விஷயம் சார் இப்போ வந்து நாம எஸ் எஸ் ராம்சாம் படையாச்சி ராம்சாமி படையாச்சியோட சமூக நீதி குரலில் வந்து மிகப்பெரிய நியாயம் இருந்தது ஆக வந்து அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் அவர் வந்து நாப்பதுலேயே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக தேர்தல் நடைபெ நடைபெறவில்லை அப்போ அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை முழுக்க தன் சொத்துங்கிற அளவுக்கு முழுமையாக தன் ஆதரவாளர்கள் மட்டுமே காங்கிரஸில் கோல வச்ச முடியும் தான் வச்சது தான் காங்கிரஸில் சட்டங்குற அளவுக்கு கட்சிக்குள்ளே தன்னோட பிடிமானத்தை ரொம்ப செய்து செய்துவிட்டார் ஒரு பன்னெண்டு வருஷமாக அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் இங்கே சொல்லக்கூடியவங்க தான் முதலமைச்சராக இருக்க முடியும் எவ்வளவு தான் நேர்மையாக ஆட்சி செய்தாலும் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் சரியாக இல்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரையே ஜெயராம் ரெட்டியாரை வைத்து அவர் மாற்றுவார் மாற்றி குமாரசாமி ராஜாவை கொண்டு வருவார் என்ற அளவுக்கு இருந்தது காந்தியை எதிர்த்து பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி காந்தியே வரதராஜ் நாயுடு அறிவுரையை கேட்டு காமராஜ் விவகாரத்தில் நான் தலையிடம் தலையிடப்போவதில்லை போவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை தன்னோட பிடிக்குள்ள வச்சிருந்தார் ஆண்டு தேர்தல் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொதுத்தேர்தல் நடவ நடைபெறுவதற்கு முன்னாடி முதல் அரசியல் சட்ட திட்ட சட்ட திருத்தத்தை நெகருவிடம் வற்புறுத்தி கொண்டு வந்தார் பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் அவர் வந்து சமூக போராளியாட்டு பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் எல்லா தலைவர்களும் அன்னைக்கு வந்து அதை ஆதரிச்சாங்க காமராஜ் தன்னுடைய அரசியல் சக்தியை அன்னைக்கு நெகரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடராட்டு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய அரசியல் சக்தியை பவர் போலிட்டிஸ் தன்னுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் பட்டேலுக்கு எதிராக அனைவருக்கு ஆதரவாக நின்றவர் என்ற அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பலமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ டிக்கெட் போடுறார் அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தான் டிக்கெட் கொடுத்தார் அதுல வந்து பலர் வந்து கோபிச்சுக்கிட்டு உண்மையிலே பவர்ஃபுல்லாக உள்ளவங்களாம் கோவிச்சுட்டு சுயேட்சியாக போனாங்க அன்னைக்கு சுயேட்சியை ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சுயேட்சிகள் அன்னைக்கு ஜெயித்தாங்கன்னா பார்த்துக்கிடுங்களா ஆனா வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் வந்து ரெண்டே ரெண்டு வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாருன்னு ஆரம்ப கட்டத்தில் டிக்கெட் கொடுத்துருக்குறார் அதே மாதிரி நாடார் சமூகத்துக்கும் வந்து அவர் நாடார்களுக்கு நான் மட்டும்தான் தலைவருங்க அடிப்படையில் நாடார் சமூகத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் எஸ் தையல்பாக ஆதித்தன் கோசல்ராம் டிஎஸ்ஏ மூலம் போன்றவங்களெல்லாம் அவர் வந்து புறக்கணிச்சிருக்கிறதும் தெளிவாக தெரியுது அவங்களும் தனிச்சு நின்று விளையாட்டு ஆகியிருக்காங்க ஆனால் படை வன்னியர்களை புறக்கணிக்கும் போது வன்னியர்கள் பெருத்த சமுதாயம் ஒரு நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் சிங்கிள் லார்ஜஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சமுதாயம் என்றது என்பதால் வன்னியர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட சமூக நீதி சமூக அநீதிக்கு எதிராக தனித்து போட்டி முடிவை வந்து ராம்சாமி படையாச்சி தலைமையில் ஒரு பகுதியிலையும் மாணிக்கவன் நாயக்கர் தலைமையில் ஒரு பணி பகுதியிலையும் எடுத்தார்கள் இதில் படையாட்சி தலைமையில் போட்டியிட்டவங்க பத்தொன்பது பேர் ஜெயித்தாங்க பதினெட்டு பேர் இடைத்தேர்தல் ஒருத்தர் வந்து பத்தொன்போது பேர் ஜெயித்தாங்க நாலு மக்களவை தொகுதியிலையும் ஜெயித்தாங்க எல்லா ராஜஸ்தானிலையும் காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி பெற்றது ஆனால் சென்னை ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டி பெறாத காரணம் படையாச்சியும் வன்னியர்களும் வந்து காங்கிரஸோட சமூக அநீதிக்கு எதிராக களத்தில் இறங்கி தங்களை ஆர்கனைஸ் பண்ணி பாசிட்டிவா திரண்டதோட விளைவு தான் வந்து மெஜாரிட்டி வந்து ராஜஸ்தான் வீழ்த்தி விட்டார் நிச்சயமாக நேரு பிரதமர் என்று காமராஜ் இங்க தமிழ்நாட்டில் கட்சி தலைவராக இருந்து முழுக்க தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி வராத காரணம் படையாட்சியா ஏற்படுத்திய வன்னியர் எழுச்சி தான் முழுக்க முழுக்க காரணம் ஆக அன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி தமிழ்நாட்டில் ஏற்பட காரணம் வந்து படையாச்சியோட ஒரு எழுச்சி தான் அந்த அளவுக்கு தன்னோட செல்வாக்க நிரூபித்த ஒரு தலைவர் படையாச்சி அதற்கு பிறகு வந்து அவர் ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்க வரக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் தன்னோட எம்எல்ஏக்களை வந்து காமராஜ் தலைமைக்கு வந்து ஆதரவாக கொடுக்குறாரு கொடுக்குறது மட்டுமில்ல பெரியார் போன்றவங்க வந்து அதோட பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் பண்ணுங்க காமராஜ் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வந்திருக்கிறாரு நீங்களும் அதை பண்ணுங்கங்கிற மாதிரி பெரியார் எல்லாம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது படையாச்சு அதை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் மந்திரி சபையில் சேர்றாரு ஆனால் ரெண்டு கண்டிஷன் போடுறாரு எம்பிசின்னு ஒண்ணு உருவாக்கணும் உருவாக்கி எம்பிசியில் வந்து உட்பட மற்றபடி வன்னார் நாவிதர் குயவர் மரவர் இப்படி அந்த இன்னைக்கு முப்பத்தம்பது ஜாதி இருந்து நினைக்கிறேன் எம்பிசி பட்டியோட அடித்தளமே ராமசாமி படையாச்சு தான் ராமசாமி படையாச்சு தான் எம்பிசி கொண்டு வந்தது தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அவர் கண்டிஷனோட தான் ப்ரீ கண்டிஷனோட தான் போறாரு அதே மாதிரி வந்து கல்வி சலுகை வந்து இந்த எம்பிசி பட்டியலை கொண்டு வரக்கூடிய ஜாதிகளுக்கு வந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கு என்ன கல்வி சலுகை கொடுக்குறோமோ அதே அளவு கல்வி சலுகை வந்து எம்பிசிக்கு எம்பி வன்னியர் இயர் உட்பட அந்த எம்பிசி சமூகங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவரை பண்றாரு சமூக நீதியில வந்து மிகப்பெரிய மெட்டீரியலான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கும் வளர்ச்சிக்கும் வித்துவிட்டு வந்து ராம்சாயம் படையாச்சு தாங்கிறதுல மாறுபட்ட இல்லை இன்னைக்கு கருணாநிதி கொண்டு வந்த எம்பிசிக்கு வந்து அடித்தளம் அன்னைக்கு ராம்சாமி படையாச்சு தன்னோட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காமராஜை பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த எம்பிசி தான் முக்கிய காரணம் அதுக்கப்புறம் கருணாநிதி கொண்டு வரும்போது அதில் இசைவளாளர்களை சேர்த்துக்கிட்டாரு அது இதெல்லாம் பல இதுகள் போடுது சேர்த்தெல்லாம் தவறு நான் சொல்ல மாட்டேன் பட்டு அதை கொஞ்சம் அந்த பேசிக்காக அந்த எம்பிசி பட்டியலை தான் மாடிஃபை பண்ணி

வன்னியர் மறவர் பிரமலைக்கல்லர் போன்ற சம்பவங்களை வந்து எம்பிசி என்றும் ஒரு பிரிவினை வந்து அன்னைக்கு கொண்டு வந்தாங்க நியாயமான ஒரு இதுதான் அதை வந்து படையாட்சியோட குரலுக்கு ஏற்ப காமராஜ் வந்து அதை செய்து கொடுத்தாரு ஆனா அந்த காலகட்டத்தில் விளையாடக் கொண்டோர் நாடார்களும் வந்து பிசி பட்டியலில் இல்லை நாடார்கள் பிசி பட்டியலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விளையாடக் கொண்டர்கள் பிசி பட்டியலில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் கிறிஸ்தவ நாடார்கள் பிசி பட்டியலில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருந்தாலும் அந்த பிசி பட்டியலுக்குள்ள அதிலும் கொஞ்சம் குறைவான அளவுக்கு படி கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கறக்காக எம்பிசி என்ற ஒரு இதை வந்து படையாட்சி உருவாக்கி கொடுத்தாரு அது வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்தது மற்றபடி படையாட்சியோட இன்னொரு கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு ஒன்னு கோரிக்கை வச்சாரு அந்த வட தமிழ்நாடுங்கிற கோரிக்கை வந்து இன்னைக்கு வந்து இவரோட வட தமிழ்நாடு கோரிக்கை அடிப்படையில தான் பாஜகவே அகில இந்திய அளவில் சிறிய மாநிலங்கள்ங்கிற ஒரு கோரிக்கையை வந்து கொண்டு வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு இப்படி பல சி சிறிய மாநிலங்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க உத்தரகாண்டு இதெல்லாம் பாஜக உருவாக்கியிருக்குது இன்னும் வந்து சிறிய மாறி மாநிலங்கள் கோரிக்கை வந்து இந்தியாவில் போயிட்டு தான் இருக்குது இப்போ கொங்குவை கூட சிறிய மாநில மாட்டு கொண்டு வரணும்னு பொங்கலூர் மணிகண்டம் போன்றவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கைகள்லாம் வந்து டாக்டர் சேதுராமன் தென் ஒரு கோரிக்கை வச்சாரு இந்த கோரிக்கைகள்லாம் வந்து ஆரம்ப புள்ளி வந்து ராமசாயம் படையாச்சு தான் எம்பிசிக்கு எப்படி டாக்டர் இவர் டாக்டர் ராமதாஸ் போராட்டத்தில் எம்ஜிஆர் வந்து தங்களுக்கு தேவையில்லை தங்களோட அரசியல் வீகம் வந்து அப்பர் காஸ்ட் முதலியார் பிள்ளை நாயுடு ரெட்டி உடையார் பிராமணர் கிராம் கிராமணி யாதவர் செங்குந்தர் அகமுடையார் பிளஸ் தலித்துங்கிறதா எம்ஜிஆருக்கு அரசியல் அப்போ அவர் வன்னியர்களோட போராட்டத்தை எம்ஜிஆர் வந்து அரசியல் ரீதியாக பெருசா பார்க்கல எல்லா ஜாதியினையும் கூட்டு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை இருபத்தஞ்சு கோடி ஆக்கிட்டு அவர் பாட்டுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்காம போயிட்டாப்ல இது வந்து காமராஜுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா காமராஜோட பழைய பாலிஸ்தான் முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை முஸ்லீம் கோனார் பிளஸ் வந்து எஸ்சிங்கிறதுல வன்னியார்களோட பிரதிநிதித்துவத்தை குறைச்சி பண்ணக்கூடிய ஒரு அரசியல காமராஜ் பண்ணார் அதுக்கு எதிராக புரட்சித்தது தான் அந்த ஒரு நிலையற்ற ஆட்சியை வந்து எல்லா பிரசிடென்சிலையும் நிலையான ஆட்சி கிடைக்கும் போது காமராஜ் தலைமையற்ற இந்த சென்னை ராஜஸ்தானில் நிலையற்ற ஆட்சியை வன்னியர்களோட வன்னியர்களோட கன்சல்டேஷனில் ராம்சாமி படையாட்சி செய்தார் இந்த இது இவர் இவர் ஏற்படுத்திய எம்பிசியை தான் எம்ஜிஆர் ஏற்படுத்தலை எம்பிசியில் தனி ஒதுக்கீடு தான் கேட்டாங்க அது எம்பிசிங்கிறத வந்து கருணாநிதி பண்ணார் கருணாநிதி ஏன் பண்ணார்னா கருணாநிதியோட அரசியல் வந்து வன்னியர் சமுதாயத்தை முன்னிறுத்தி வன்னியர் சமுதாயத்தின் நலன் சார்ந்த ஒரு அரசியலாக தான் தன்னோட அரசியலை உருவாக்கிட்டார் வன்னியர்களை மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் தான் திமுக தலைவராக இருக்கும்போது அந்த வன்னியரோட ஃபோல்ஸுக்கு வந்து கருணாநிதியோட சோசியல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து வன்னியர்களை எதிர்த்துக்கிட்டு திமுகவோட வீகம் வந்து வன்னியர்களை எதிர்த்துட்டு பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ராமதாஸோட போராட்டத்துக்கு வந்து எம்பிசி ஒன்றை இதை கருணாதி கொடுத்தார் பட் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி போட்டது வந்து ராம் படையாச்சி தான் படையாச்சிக்கு காமராஜ் ஏன் ஈல்ட் ஆனார்னா பத்தொன்பது எம்எல்ஏ இருந்து இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி கொடுத்தது எம்ஜிஆர் ஏன் ஈல்ட் ஆகலன்னா எம்ஜிஆர் வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வன்னியருக்கு மேல் இருக்கு மேலடுக்கில் உள்ளவங்களையும் வன்னியருக்கு கீழே எடுக்கல உள்ளவங்க சொல்லப்படக்கூடியவங்களை வச்சு அவர் வெற்றி பெற்றதுனால எம்ஜிஆர் அதை வந்து காமெடி போராட்டமாட்டை ஆக்கிட்டாரு கருணாநிதி வந்து கம்பல்ஷன் போது அதுக்கு வந்து இருபது சதவீதம் வந்து கராக பிடிச்சி அது ஒரு சமூக நீதி ஒரு படிக்கல் தான் அதில் எந்த மாற்றமும் நம்ம சொல்ல முடியாது அது பிசியில் இருக்கும்போது வன்னியர்களுக்கு போதுமான இடம் கிடைக்காத போது எம்பிசியில் வரும்போது வன்னியர்களுக்கு ஓரளவு போதுமான இடம் கிடைத்திருக்க நம்ம புள்ளி உரங்களும் தரவுகளும் சொல்லுது இந்த இதுக்கெல்லாம் ஆரம்பகட்டமாக இருந்தவங்க ராம்சாயம் படையாட்சி தான் ஆனால் ராம்சாயம் படையாட்சி வந்து பத்தொன்பது எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றவரை திராவிட இயக்க முதல்வர்கள் வந்து யார் மதித்தார் யார் மதிக்கலங்குறதா அன்னைக்கு முக்கியம் கருணாநிதி ராம்சாமி படையாட்சியை அவர் மறைவுக்கு பிறகு கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் எத்தனையோ தலைவர்களுக்கு வந்து அங்கீகரிச்ச கருணாநிதி வந்து ராம்சாமி படையாச்சார ஏனோ அங்கீகரிக்கல நான் ஏன் இதில் என்ன பார்க்குறோம்னா காமராஜ் மன்னியர்களை வந்து ஒரு பார்வை பார்த்தாரில்ல அதே பார்வை எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது தான் பார்க்குறேன் ஏன்னா படையாச்சி நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா படையாச்சியை ப்ரொஜெக்ட் பண்ணி படையாச்சி ஒரு ஐக்கானாக வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராகவும் சமநீதி போராளியாகவும் வன்னியர் தலித் ஒற்றுமையை நிலைநாட்டியவராகவும் அவரை வந்து உருவகப்படுத்தி ஒரு ஐக்கான் ஆக்கி அவர் ஒரு பெரிய தலைவரா உருவாக்கி அவரோட இமேஜின் மூலமாக திமுக அண்ணா திமுக போன்ற கட்சியில் ஒரு வன்னியர் வந்து பெரிய அளவில் தலைவராக வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருங்கிறதுனால திட்டமிட்டு வந்து கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவங்க வந்து பத்தொன்பது எம்எல்ஏக்கள் எடுத்த படையாட்சியை வந்து புறக்கணிச்சாதான் நான் கருதுறேன் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் சூழ்நிலையில அவர் வந்த தளத்திலும் அரசியல் சூழ்நிலையிலும் படையாச்சியாரை மதிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கு அவரும் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொரு மிக பெரும்பான்மை எண்ணம் கொண்ட எண்ணிக்கை கொண்ட படையாட்சி சமுதாயத்தை எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராம்சாமி படையாச்சாரை வந்து மதிச்சிருக்கிறது வந்து சமூக நீதி அடிப்படையில் பாராட்டத்தக்க இல்லை கலைஞர் கருணாநிதி வந்து வன்னியர் சமூகத்தை ஒட்டி அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சிருந்தாருன்னு நீங்களே சொல்றீங்க ஆனால் படையாச்சியரை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்றீங்களா நிச்சயமாக வந்து மற்ற முதல்வரோட எம்ஜிஆரோட வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நான் மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது எம்ஜிஆர் வந்து மைனஸ் ரொம்ப ஒரு ராமச்சந்திரன் ஒரு விஜயலட்சுமி பழனிசாமி அவரால் வந்து மற்ற ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த பிசி அப்பர் காஸ்ட் பிளஸ் எஸ்சிங்கிற அளவுக்கு எம்ஜிஆரால் வியூகம் பண்ண முடிஞ்சது கருணாநிதி தான் வன்னியர்கள் பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர்லாம் திமுகவில் இருந்தாங்க என்றாலும் அந்த திமுக மாவட்ட செயலாளர்களே ஒருவர் வந்து காமராஜரை எடுத்து படையாச்சி எம்எல்ஏ கொண்டு வந்த மாதிரி தன்னை எதிர்த்து ஒரு அதுவும் படையாச்சி இமேஜில் வந்துடக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அதனால படையாச்சி இமேஜை வளர விடுறது வந்து ஒரு வன்னியர் தலைமை நம்ம கட்சிக்குள்ள இருந்தே நம்மளை சேலஞ்ச் பண்ணதுக்கு இதா வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு காரணம் நினைச்சிருக்கலாம் அரசியல் எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறது இயல்பு நம்ம ஏன் நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்கன்னு யாரை கேட்க முடியும் நாளைக்கு வந்து ஒருத்தர் அப்படி வந்துட்டாருன்னா கருணாதி ஆமாந்துட்டாரு கருணாதிக்கு என்ன திறமை இருக்குன்னு நம்மளே மாத்தி பேசுவோம் சரி அதனால வந்து அவரு நம்ம என்னன்னா ஏன் அப்படி இருந்திருக்காங்க படையாச்சி ஏன் அவங்க இது பண்ணலன்னா வன்னியர் சமுதாயம் திரண்டு ஒரு இமேஜ் பின்னாடி வந்துடும் நூறு தொகுதியில் மெஜாரிட்டி உள்ள ஒரு ஒத்த சமுதாயமா இருக்குது இப்பவே வந்து ஆறு பர்சன்ட் டாக்டர் ராமதாஸ் எடுத்துட்டாரா ராமதாஸ் இப்போ ஒரு தலை தலைவர் கட்சினால வன்னியர் சங்கத்தை மாத்தி தான் வந்தாரு பல பல பொதுத்தள தலைவர் போராடக்கூடிய ஒரு தலைவர் தான் அதே மாதிரி பசும்பர் முத்துராமலிங்க தேவர் வந்து தென் மாவட்டத்தில் வந்து சுதந்திர போராட்ட வீரர் ஜாதி கடந்து எல்லா சமங்களாலும் ஈர்ப்பு உள்ளப்பட்டவர் அவர் ஜாதியை தாண்டி அவர் அறுப்பு கோட்ட மக்கள் திருப்பி மக்கள் தொழிலும் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் தான் ஆனால் அவரோட அளவு அவர் கட்சியோட அளவு உயரம் மூணு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ தாண்டி போகல த்ரீ அல்லது ஃபோர் அந்த அளவுக்கு தான் ஒரு எம்பி மூணு மூணு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ தான் இவரு நாலு எம்பி ஜெயித்திருந்தாரு பதினெட்டு பத்தொன்பது எம்எல்ஏ ஜெயித்திருந்தாப்புல இந்த சூழ்நிலையில இவங்களோட வால்யூமும் இவங்களோட அரசியல் முக்கியத்துவமும் அரசியல் ஆளுமை உள்ள இடங்களும் அதிகம் இதத்தான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு முதலே புரிஞ்சுட்டு நிறைய முக்களத்துவருக்கு பிரணித்தம் கொடுத்து லீடர்கள் அப்பா வாண்டையாரெல்லாம் பொருளாளர் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண காமராஜ் வன்னியர்கள் விஷயத்துல வந்து வன்னியர்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு அவங்க திரண்டு ஒரு எச்சரிக்கை காமராஜருக்கே இருந்தது இதே உணர்வு அவருக்கு பின்னாடி வந்த எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது இதுல பெரிய குடும்பம் என்னன்னா இலவு காத்த கிளியாட்டு வன்னியர்களை காமராஜ் ஏமாத்துறாருன்னு சொன்ன அண்ணா காமராஜரோட மோசமா வன்னியருக்கு புரணித்தம் கொடுத்தாரு அவரோட அமைச்சரவை சமூக நீதிக்கு மாறான அமைச்சரவை திராவிட இயக்கம் ஆயிரம் பேர் சொல்லலாம் நான் அண்ணாவின் அமைச்சரவன்னு தான் சொல்றேன் அமைச்சரவையில ரெண்டு ஜாதி தான் முக்கியமா இருந்தாங்க நிறைய ஜாதிகளுக்கு பிரதிநிதி கிடையாது சமூக நீதியே கிடையாது திராவிட இயக்கம்னா சமூக நீதின்னு பேசுறவங்க கண்ணை மூடிட்டு அறிவில்லாம என்ன என்ன மினிஸ்டர்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்க கூட ஆராய்ச்சி செய்யாம பேசக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லலாம் என்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு செம்மறியாட்டு கூட்டம் சொல்லிடலாமா சரி இல்ல ஒரு ஒரு ஆய்வு பண்ணாம பேசக்கூடிய ஒரு கூட்டமா தான் அதுல இருக்குது அவங்க பேரெல்லாம் சொல்லணுமா ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கீங்க நீங்க அதுக்கு பிறகு அந்த கருணாநிதிக்கும் அந்த இதை ரெகனைஸ் பண்றதுல வந்து சிக்கல் இருந்திருக்கலாம் எம்ஜிஆருக்கு இருந்திருக்குது ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு இப்போ வந்து தெல்ல தெளிவா ஒரு அரசியல் நிர்பந்தம் வந்து வன்னிய சமுதாயத்தை அரவணைச்சிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தொகுதியில வன்னியர் தான் மெஜாரிட்டி வன்னியர் ஆதரவு தான் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு ஸோ அவர் ப்ரோ வன்னியர் பண்ணியாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கிட்ட இருக்கு சிவி வி சண்முகம் சண்முகம் பவர்ஃபுல் லெப்டினன்ட் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வன்னியர் சமுதாயத்தை மையமாக வச்சு வன்னியர் பொதுநல வாரியம்னாலும் சரி படையாட்சி ஐக்கிய மணிமன்றம்னாலும் சரி அதை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறாரு மற்ற திராவிட இயக்க தலைவர்கள் செய்ய தவறியதை இவர் செய்திருக்காரு இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுன்னு நான் சொல்லுவேன் மற்றவங்க வந்து திரா திராவிட இயக்கத்தில் வந்த அண்ணா ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் போன்றவங்கெல்லாம் வன்னியர் சமுதாயம் திரண்டு வந்து தங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஆகிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஒரு லெவலில் இருந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை அளவில் அவங்க திரண்டு வாராங்க வரலங்களா ரெண்டாவது விஷயம் அவங்கள வந்து இன்னைக்கு அங்கீகரிக்க வேண்டிய சூழலில் நாம இருக்கிறோம் நாம வட மாவட்டங்களில் நம்ம லீடர்ஷிப்புக்கு அவங்க தேவைங்கிற ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவர் எஸ் எஸ் ராமசாமி படியாச்சார் அவர் மாற்று சமூகத்துக்கு என்ன மாதிரி நீதியை பெற்று தந்திருக்கிறார் சார் நிச்சயமாக வந்து மாற்று சமூகத்தவர் பெற்று தந்த நீதி வந்து பட்டியல எம்பிசி பட்டியலில் வன்னியர் வன்னியர் தவிர வன்னார் நாவிதர் குயவர் மீனவர் மரவர் புறமலைக்கல்லார் இது தொட்டிய நாயக்கர் எத்தனையோ எம்பிசி சமூகங்கள் வந்து இன்னைக்கு பலம் அடைஞ்சிட்டு இருக்குதுன்னா நிச்சயமா அதற்கான முத விதையை போட்டது வந்து ராமசாமி படையாச்சி தான் அந்த ராமசாமி படையாட்சியோட அந்த கோரிக்கையை காமராஜர் ஏற்றுக்கிட்டாருங்கிறது நாம மறுக்க முடியாது இவரோட பத்தொன்பது எம்எல்ஏக்காக தான் காமராஜர் ஏத்துக்கிட்டாரு ஏற்றுக்கிடும் போது வந்து அவங்க வந்து அதுல யார் யாருக்கெல்லாம் டிசர்விங் அதை பாருங்கன்னு அந்த சம்பந்தப்பட்ட துறைகிட்ட சொல்லி சமூக நலத்துறைகிட்ட சொல்லி யார் யாருக்கெல்லாம் நம்ம அந்த இதை பண்ணணும் எம்பிசி பட்டியலை சேர்க்கணும் அந்த பட்டியலை சேர்த்தாங்க அந்த எம்பிசி பட்டியல் தான் மீண்டும் வந்து எண்பத்தொன்பதுல வந்து புதிய எம்பிசி பட்டியலாக உருவாச்சு இன்னைக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் பலனிடக்கூடிய புறமலைக்காளர் என்றாலும் சரி வரவர்கள் என்றாலும் சரி தங்களோட முதல் மீனவர்கள் என்றாலும் சரி தங்கள் முதல் நன்றியை வந்து செலுத்த வேண்டியது வந்து ராம்சாஹி படையாச்சி என்ற சமூக நீதி காவலருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு நீதி போராளிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் வரலங்கிறது காரணம் ஜாதி தான் காரணம்ங்கிறதுல நம்ம மறுக்கவே முடியாது இல்ல அன்றைய காலகட்டங்களில் வந்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பலம் பொருந்தியவர்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல திரு எஸ் எஸ் ராம்சாமி படையாச்சியார் ஒரு பலம் புரிந்தவர் அவரோட நாம் ரெண்டு பேரும் இணைய வேண்டும்னு முத்ராமலிங்க தேவர் பேசினதாகவும் சொல்றாங்க நாம் தமிழர் ஆதித்தனார் பேசினதாகவும் சொல்றாங்க அந்த அளவுக்கு எப்படி பலம் அவர் உருவாக்கி வச்சிருந்தார் கரெக்ட் இவர் பத்தொன்பது எம்எல்ஏ ப்ரூவ் பண்ணிட்டாரு சரி பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இவர்கிட்ட நாலு எம்பி இருந்தாங்க முத்துராமல் தேவர் ஒரு எம்பி இருந்தாப்ல ஆயுத்தனார் வந்து பத்திரிகை பலம் இருந்தது வி மாதிரி நாம் ஒரு கொண்டு வந்தாப்ல அப்படி கொண்டு வரும்போது பசுமன் தேவர் வந்து தேசியவாதி அப்போ அதனால தேசியவாதிங்கிறனால நாம் தமிழர் கான்செப்ட் பசுமன் தேவர் நிக்க மாட்டார்னால காங்கிரஸ் எதிர்ப்புங்க அடிப்படையில் பசுமன் தேவரை வந்து ஆயுத்தனார் ஆர்கனைஸ் பண்ணாரு ஆர்கனைஸ் பண்ணது மட்டுமல்ல தெ தெய்வீக பேரவையில் ஒன்று போட்டு அது சம்பந்தமான கூட்டங்களை வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர வச்சு இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதுகளையும் வந்து நாம் தமிழர் இயக்கம் பண்ணிச்சு இதில் என்னென்னா இந்த பெரு பெரும்பான்மை சமுதாயங்கள் தங்களுக்குள்ளே பிளவுப்பட்டு இருக்கிற வந்து ஏழ் பண்ணிக்கு ராம்தாஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் கூட சி வி சண்மாவும் பவர்ஃபுல்லாக இருக்கனால அவர் வந்து திருமாவளவனை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு தானும் ஒரு தலைவருங்கிறத அவர் நிலைநாட்டுறாரு துறைமுருகன் ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்போ இந்த வந்து கன்சால்டேட் ஆகி முழுமையாக போகக்கூடிய ஒரு தன்மையும் இல்லை மேலும் படையாட்சிக்கு இருந்த அந்த செல்வாக்கு வலிமை வந்து மற்ற மற்ற தலைவர்களுக்கு அந்த ஹோல்டு வந்து அவங்க சமுதாயத்தில் இல்லை படையாச்சி வந்து பத்தொன்பது எம்எல்ஏன்னா ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் ஓட்டெல்லாம் தாண்டி போயிருப்பாரு பசும்பன் தேவர் ஒன்று பாயிண்ட் மூணு சதவீத வாக்களை தான் பரம்புடிஞ்சது நாம் தமிழர் ஆயத்தினார் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீத வாக்கள் தான் பரம்புடிஞ்சது ஆக இவருக்கு வந்து தன்னோட சமுதாயத்தில் இருந்த செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை ஆயத்தினார் முயற்சி பண்ணியும் கிடைக்கல பசும்பன் தேவர் வந்து பெரிய அளவில் முயற்சியும் பண்ணலை அவர் வந்து தன்னோட எல்கையை வந்து மத்திய ராமநாதபுரத்திலையும் அவரோட அணுக்க தோழரும் தளபதியுமான மு கே தேவரோட விசிலம்பட்டி பகுதியோட நிறுத்திக்கிட்டார் அதுக்கு மட்டும் கேண்டிடேட் போடுறதே அவ்வளவுதான் போட்டாங்க நான் இன்னொரு பார்வை என்ன பார்க்கறோம்னா பத்தொன்பது எம்எல்ஏ எடுத்த படையாட்சி வந்து இந்த கட்டம் இந்த கூட்டமைப்புக்கு ஒரு தலைமை ஏற்று காங்கிரஸ்ல சேராம இருந்தாருன்னா தமிழகத்தில் மாற்று வந்து படையாட்சி தலைமையில் தான் இருக்கும் இது பெரியார் மண்ணின் ஆயிருக்காது படையாட்சி மண்ணின் ஆயிருக்கும் ஓ அந்த பத்தொன்பது எம்எல்ஏக்களோ காமராஜரோட இணைக்கிறதுக்கான அந்த பாலமா இருந்தவர் யார் சார் அது பெரியார் இருந்தார் பெரியார் தான் பண்ணது பெரியார் தான் பண்ண ஆனா அது தவிர்க்கப்பட்டிருந்தா இன்னைக்கு வந்து படையாட்சி மண்ணா கூட தமிழ்நாடு நான் என்னோட ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்ஸ் தத்துவத்தில் அந்த பத்தொன்பது எம்எல்ஏ வச்சுட்டு அவர் ஃபைட் பண்ணி மற்ற மற்றவங்கள ஒருங்கிணைச்சு உடஞ்சிருந்தாருன்னா ஐம்பத்தி ஏழு அவர் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஐம்பத்தி ஏழுல திமுகவுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது சரி திமுக எழுப்பினதே இந்த படையாட்சியும் நாயக்கரும் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்த அதை பிடிக்காத வன்னியர்கள் தான் திமுகவுக்கு மெயின் ஸ்பேஸ் ஆட்டு இருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து வன்னியர்களை வஞ்சிக்குது வன்னியர்களை இலவுகாத்து கிளைகள வச்சு வன்னியர்களுக்கு வந்து கான்ஸ்ட்யூஷன் கமிட்டி மெம்பர்ல ஒரு வன்னியர் கூட பரிமுத்தம் கொடுக்கல வன் இயர் டிக்கெட் ரெண்டு டிக்கெட் தான் கொடுத்தாங்க அதுபோல் இவங்க நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு பலம் தேவைன்னு அரசியல் கம்பல்சரின்னு தான் நாயக்கருக்கும் படையாட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க கட்சி அமைப்பில் ஃபுல்லா நாயுடு ரெட்டி முதலியார் பிள்ளைன்னு தான் வச்சு காமராஜ் இவங்க பிளஸ் எஸ் சின்னு தான் அந்த போலிட்டிக்ஸை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இப்படியெல்லாம் காங்கிரஸ் தன்னை வஞ்சிக்குதுன்னு நினைச்ச வன்னியர் சமுதாயம் படையாட்சி நாயக்கரும் அங்க போய் அமைச்சரவை போன்ற பிரதித்தங்கள் பெற்றாலும் கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் நமக்கு எதிரான இயக்கம் தான் சொல்லும் போது எம் எம்ஜிஆர் கருணாநிதி அண்ணா தலைமையில எம்ஜிஆர் கருணாநிதி போன்றவங்க எல்லாம் வரும்போது இவங்க வந்து காங்கிரஸ் மேல உள்ள அதிருப்தியில திமுகவுக்கே வாக்களிச்சாங்க திமுக வந்து ஐம்பத்தி ஏழுல மாற்று சக்தியா வந்தது ஐம்பத்தி ரெண்டுல பத்தொன்பது எம்எல்ஏ பிடிச்சி வந்து மாற்று சக்தியா வந்து படையாச்சு அதை கண்டிப்பா பண்ணிருப்பாருன்னா நிச்சயமா அது வந்து காங்கிரஸ் வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாட்டு படையாச்சியும் அந்த வன்னியர் சமுதாயத்தின் தலைவர்களும் தான் மற்றவங்களை ஒருங்கிணைச்சு அது பொது தளத்தில் ஒரு ஐடியாலஜி பிளஸ் ஜாதி பிளஸ் ஐடியாலஜி சமநிதி ஐடியாலஜியா இருக்கலாம் இடதுசாரி ஐடியாலஜியா இருக்கலாம் ஏதோ ஒரு ஐடியாலஜியும் உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க கரெக்டாக அதை கொண்டு போயிருப்பாங்கன்னா கருத்தியல் பிளஸ் சமூக பின்னணின்னு கொண்டு போயிருப்பாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு மாற்றாட்டு வரக்கூடிய சக்தியாட்டை அவங்க எழுப்பி வந்திருப்பாங்க ஆனால் காமராஜ் என்ன பண்ணாருன்னா ராஜாஜி கூட சேர்ந்து இவங்க நம்மளை கௌத்தரக்கூடாதுங்கிற அடிப்படையிலையும் ராஜாஜியை மையமாக வச்சே எல்லா அரசியல் விளையாட்டுகளையும் காமராஜே பண்ணாரு படையாச்சி உள்ள எடுத்து போட்டதுனாலும் சரி அடுத்தபடியா பசும்பன் தேவர் மீது அந்த கூட இணைஞ்சிருவான்னு சொல்லும் அவர் மீது அதுவரை வழக்கு போடாத பசும்பன் தேவரை கைது பண்ணி வழக்கு போட்டாருனாலும் சரி அந்த இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவராட்டு ராஜாஜி வந்துடக்கூடாது அல்லது இவங்க எல்லாம் தனக்கு மாற்ற வந்து ஒரு அரசியல் சக்தியாக கூடாதுனால காமராஜ் வந்து அந்த மாற்று சக்தியை வந்து எப்படி வந்து முறைமணுங்க செய்யணுங்கிறதுல அவரு தெளிவான ஒரு அரசியலும் பண்ணியிருக்கிறாரு இவங்களும் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் பொலிடிக்ஸா பண்ணலாங்கிறதுல பண்ணலங்கறதும் வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுல இவங்க வந்து மீண்டும் நம்ம பெரிய சக்தியா வர முடியும் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற சூழல்ல இவங்க நினைக்காம ஐம்பத்தி ரெண்டுல வந்து எம்எல்ஏக்களை வச்சு ஐம்பத்தி நாலுல வந்து மந்திரி சபையில போனதும் இவங்களோட அளவு உயரம் வந்து குறைஞ்சி போச்சுங்கிறது உண்மை இன்னொரு தகவலும் இதுல சொல்ல விரும்புறேன் அறுபத்தி ரெண்டு சுதந்திர கட்சி ஆகிய களத்துல வந்த ராஜாஜி வந்து ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு எம்எல்ஏ திமுக வரும்போது அவரும் களத்துக்குள்ள மாற்றணி வந்திருப்பாருன்னா அதாவது திமுக பதினஞ்சு எம்எல்ஏ ஆகி செற்றில் ஆன ஆகிறதுக்கு முன்னாடியே ராஜாஜி வந்திருப்பார்னா ராஜாஜி வந்து அந்த மாற்றுங்கிற ராஜாஜிக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் ஆனா அவர் அரசியலுக்கு லீவ் விட்டுட்டார் ராஜாஜியை நிறைய போலவே அவரோட சொல்ல சிக்ஸ்டி பார்ட்டி தன்னோட சமுதாயம் பாதிச்சாலும் பரவாயில்ல பறையர் சமுதாயம் கள்ளர் சமுதாயம் முத்திரையர் போன்றவங்களுக்கான நலம் கிடைக்கூடிய அளவுக்கு நல்ல சீர்திருத்த திட்டம் கொண்டதில் பிராமண பணியார்கள் தான் தஞ்சாவூர்ல அதிகம் பாதிக்கப்பட்டாங்க அதெல்லாம் ராஜாஜின் பாராட்டக்கூடியா இதுல ராஜாஜி அரசியலுக்கு லீவு விட்டுட்டாரு அம்பத்தி நாலு பிறகு அம்பத்தேழு லீவு விட்டுட்டு போனார் அரசியல் வந்து முழு நேர ஊழியர் ஒருத்தர் இருக்கணும் லீவு விட்டுட்டு போகக்கூடாது தவறு தான் ராஜாஜி பண்ணாலும் அப்போ அதுல மாற்று சக்திங்கிறதுல வந்து அண்ணாவுக்கு கிடைக்குது காரணம் படையாட்சியோட ஐம்பத்தி ரெண்டு நிலைப்பாடும் ஐம்பத்தி ஏழு ராஜாஜி வராதும் பெருஞ்சி அண்ணாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பா கிடைச்சிது அரசியல் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு அண்ணாவுக்கு கிடைச்சதுங்கிறது மறுக்க முடியாது இந்த அடிப்படையில் தான் மாற்று சக்திங்கிற அடிப்படையில் தான் அதிமுக அண்ணாவை நான் பார்க்குறேன் திராவிட இயக்க தலைவர்களையும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் நீங்க திரு ராமதாஸுக்கு பக்கத்துல இருந்தவர் அந்த கட்சியிலேயே ஒரு துணைத் தலைவராக இருந்தவர் ராமதாஸ் படையாட்சியை எப்படி பார்த்தாரு இந்த ராமதாஸ் படையாட்சியை பொறுத்தவரை ராமதாஸுக்கு வந்து படையாட்சி நின்று இருந்தால் வில்போரோடு நின்று இருந்தால் நாம வந்து மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வன்னியர் முதலமைச்சராக இருக்கலாங்கிற எண்ணம் ராமதாஸுக்கு இருந்தது படையாட்சி வந்து மந்திரி பதவிக்காக காங்கிரஸ்ல சேர்ந்தது வந்து ஒரு வன்னியர் எழுச்சியை வந்து முழுமையாக படையாட்சி பயன்படுத்தலங்கிற ஒரு எண்ணம் ராமதாஸ் இருந்தது அதனால படையாட்சிக்கும் ராமதாசு பல முரண்கள்லாம் இருந்தது என்றாலும் இன்னைக்கு படையாச்சிக்கு ஆதரவாக சொல்றாங்க ராமதாஸ் இன்னைக்கு கையில எடுத்த எம்பிசிங்கிறது வந்து படையாச்சி கொடுத்தது தானே படையாச்சி வந்து தனிச்சு நின்று பத்தொன்பது சாதிச்சா இல்லையா ராமதாஸ் எப்படி தனிச்சு தனிச்சு நின்று என்ன சாதிச்சாரு ராமதாஸ் தனிச்சு நின்று நாலு எம்எல்ஏ தானே வர முடிஞ்சது ராமதாஸோட சாதனை வந்து கூட்டணியில தானே இருபது வந்தார் பட் ராமதாஸ் பண்ணி பல தேர்தலில் நிற்கிறது ஒரு சாதனை லாங் ஸ்டேட்டிங் இருக்கிறது ஒரு சாதனம் நம்ம வந்து யூஸ் கால் காலியா ஸ்பேட் எஸ்படு படையாச்சி வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ்ல போயிட்டாரு ராமதாஸ் வந்து மூணு தோல்விக்கு பிறகு தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் ஒரு அப்புறம் அஞ்சு தேர்தலில் வந்து வெற்றி கூட்டணியாக இருந்தார் அதுக்கு பிறகு தோத்தம் பிறகு கொஞ்சம் அஞ்சாறு தேர்தல் தோத்தம் பிறகும் ஒருத்தர் சஸ்டைன் பண்ணி நிற்கிறார்னா ராமதாசும் படையாச்சி எப்படி ஆரம்ப புள்ளினாலும் கூட அடுத்த கட்ட ராமதாசும் ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு தலைவர் தாங்க நம்ம மறக்க முடியாது மாறுபட்ட கருத்துக்கள் ராமதாஸ் மேல எனக்கு இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் பட் செய்த சாதனை நம்ம ஒத்துக்கிடலாம் அஸ் அனலிஸ்ட் வந்து நாம உள்நோக்கத்தோட பண்றோங்கிற மாதிரி வரும் மெயின் பள்ளி போட்டது படையாச்சின்னாலும் கூட ராமதாஸ் சஸ்டைன் பண்ணி நிற்கிறதும் ராமதாஸை வந்து நாம

அனைத்து சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இப்பொழுது அரசியல் களத்தில் வரக்கூடிய திமுகவும் அதிமுகவும் புரிந்து கொண்டு அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த கட்சிகளும் வந்து பின்னடைவில் இருந்து தப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாம வந்து இஷ்யூஸ் நமக்கு முக்கியங்கிற அடிப்படையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அன்னைக்கு வந்து காமராஜ் போன்றவர்கள் வந்து வன்னிய சமுதாயத்தை புறக்கணித்த போது வன்னிய சமுதாயத்தின் எழுச்சியை காட்டியவர் ராம்சாமி படையாச்சி இன்னைக்கு வந்து வன்னியர் சமுதாயம் பெருத்த சமுதாயம் ஆனால் பெருத்த சமுதாயமாக இல்லாமல் ஒரு பகுதியில் அடர்ந்து இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படி இல்லாமல் பரவலாக இருக்கக்கூடிய நிறைய சமூகங்களுக்கு வந்து சமநீதி கிடைக்கல அந்த சமூகங்களுக்கான சமநீதிக்காகவும் நான் முழுமனதோடு போராடி இருக்கிறேன் நிச்சயமா வந்து ஐயா வைகுண்ட வழியில் வந்த என்னால அந்த சமூகங்களுக்கும் வந்து நியாயமான நேர்மையான அவங்களுக்கு தேவையான